நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கு வடகிழக்கில் வந்து மலை என்ற அமைப்பு வந்து கண்ணு கெட்டுற வரைக்கும் தெரியக்கூடாது, இருந்தால் தவறான அமைப்பு. அதே சமயம் தென்மேற்கில் குளம், ஏரி, கிணறு இருந்தால் தவறு அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. ஆனால் அதில் நம்ம என்ன குறிப்பாக கவனிக்கணும் அப்படின்னா, அந்த மலை அப்படிங்கிற பகுதி நமக்கு வடக்கு பகுதியிலோ கிழக்கு பகுதியிலோ வந்தது அப்படின்னா, அந்த வடகிழக்கு பகுதி இடையில் இப்போ ஒரு அரை கிலோமீட்டர்லாம் இருக்குது மலை, அல்லது ஒரு கிலோமீட்டரில் மலை இருக்குன்னா, நம்ம வீட்டிலேருந்து அந்த மலையை நோக்கி போகக்கூடிய அந்த பூமியினுடைய அமைப்பு, நம்ம வீட்டிலேருந்து வடகிழக்கு தாழ்வாக அந்த பூமி போகுதா அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணணும். அடுத்ததாக, அது மேடாக இருந்தாலுமே அப்போ நம்ம வடக்குலேருந்து கிழக்குக்குள்ளே அந்த பகுதிக்குள்ளே நம்ம ஒரு குளம் போன்ற ஒரு அமைப்பு, ஒரு பள்ளம் போன்ற அமைப்பை கொடுத்தா அதுலேருந்து ஈஸியாக நம்ம ரெக்கவர் ஆகலாம், எளிதாக ரெக்கவர் ஆகலாம். அதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ரிசல்ட் தெரியும். வடகிழக்கில் மழை இருக்குது, அந்த இடத்துல குடியிருக்கவே முடியாது, அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையை முதல்ல எடுக்க வேண்டாம். அப்போ அந்த இடத்துல இந்த நீங்கள் முயற்சியை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக, நம்முடைய தென்மேற்கு பகுதியில், தெற்கு பகுதியில், மேற்கு பகுதியில் கிணறு இருக்குன்னா அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. ஆனால் நம்ம அந்த இடத்துல என்ன முயற்சி பண்ணலாம் அப்படின்னா, நிச்சயமாக நம்ம சைட்டுக்கு வெளியில் இப்போ ஒரு கிணறு தெற்கு பகுதியில் இருக்குது அப்படின்னா, அப்போ அதில் நம்ம ஒரு டம்மியாக ஒரு ரூம் மாதிரி ரெடி பண்ணி, ஒரு ரூமை நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் ரூம் மாதிரி வந்து, அப்போ அந்த பள்ளத்துக்கு முன்னாடி ஒரு வெயிட் அப்படிங்கிற ஒரு பகுதியை கொடுத்துனா ஈஸியாக அந்த இடத்துலேருந்து அந்த பள்ளத்து ரீச் ஆகுது, அந்த ரூமு தான் நமக்கு வந்து லோடாக இருக்கும் சவுத்தில் வந்து. அதே மாதிரி தான் தென்மேற்கில் இருந்தாலும் மேற்கு பக்கம் இருந்தால் அதே நிலை தான். ஒருவேளை வடமேற்கில் பக்கம் கிணறு இருக்குது, அல்லது தென்கிழக்கு பக்கம் கிணறு இருக்குன்னா, அப்போ வடமேற்கு பக்கம் கிணறு இருக்குன்னா அந்த கிணத்துக்கு முன்னாடி ஒரு ரூம் நம்ம கொடுக்கணும், ஒரு வெயிட்டை ரெடி பண்ணணும், சரௌண்டிங் கொடுக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி சவுத் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டில் சரௌண்டிங் ரெடி பண்ண மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். தென்கிழக்கில் இருந்தாலும் அதான் கண்டிஷன், தென்கிழக்கில் ஒரு கிணறு இருக்குன்னா அப்போ நம்ம அந்த இடத்துல சரௌண்டிங் ரெடி பண்ணி அந்த இடத்துல பிளான் பண்ணால் சரியாக இருக்கும். ஆகவே வந்து நமக்கு தெற்குலேருந்து மேற்குக்குள்ளே ஒரு கிணறு போன்ற அமைப்பு வந்துடுச்சுன்னா, அந்த இதுலேருந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து தீர்வு அப்படிங்கிறத வந்து எட்ட முடியும். அதே சமயம் வடகிழக்கு பகுதியில் ஃபுல்லாக மலைகள், மேடான அமைப்புகள் இருந்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு பள்ளம் போன்ற அமைப்பை நம்மளே வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கி அங்கேருந்து சொல்யூஷன் நம்ம வந்து எடுக்க முடியும். ஆகவே இன்றைக்கி நம்ம பேசிட்டு இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு புதுமையான தகவல்களால் உங்களை அடுத்த காணொலி சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது உங்களை இருப்பில் முன்னர்.